ஜனநாந்த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கவீனாம் வமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் ஓதிபி ஸ்ரீ தசாதனம் ஓம் மகா கணாதிபதயே நமோ நம. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீசேஷாத்ரிகுரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம் சத்குருச்சரணாரவிந்தாபியாம் நம. அன்பார்ந்த பக்தக்கொடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நல்வாழ்த்துக்கள். டிசம்பர் மாதத்தினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம். பொதுவாக தமிழ் மாத ரீதியாக நாம் ராசி பலன்களை சிந்திக்கலாம். ஆங்கில மாதத்தினுடைய அடிப்படையில் ராசி பலன்களை சிந்திக்கும் பொழுது முதல் பாதி மாதமானது ஒவ்வொரு மாதத்திற்கும், இரண்டாவது பாதி மாதமானது அடுத்த மாதத்திற்கும் காணப்படுறது. அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில முதல் பகுதியானது கார்த்திகை மாதத்தினுடைய பலன்களையும், இரண்டாவது பகுதியானது மார்கழி மாதத்தினுடைய பலன்களையும் நாம் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அமைஞ்சிருக்கோம். அந்த வகையில் இந்த மாதமானது பலவிதமான அனுகூலங்களையும் அனைவருக்கும் அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது, குறிப்பாக தென்னக தமிழகத்தை சிந்திக்கும் பொழுது, இயற்கை சீற்றங்களில் இருந்து பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த வருடத்தில் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் சூரிய கிரகணம் சஞ்சரிக்கிறது, அதை பற்றிய ஒரு சிறப்பு தகவல்களையும் நாம் அடுத்த பதிவில் சிந்திக்க போகிறோம். அதே போல் கிரகங்களுடைய சேர்க்கையானது தனுர் ராசியில் இந்த டிசம்பர் மாதத்தில் 25, 26, 27 தேதிகளில் காணப்படுறது, அதை பற்றிய ஒரு சிறப்பு பதிவையும் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த பதிவில் டிசம்பர் மாதத்தினுடைய பலன்களை நாம் சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்தபடிகளே, மேஷ ராசி பக்தபடிகளுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான பாக்யங்கள் நாடி ஓடி வரப்போகிறது. தந்தையினுடைய அன்பு ஆதரவு ஆசிர்வாதங்கள் பரிபூர்ணமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது வாழ்க்கையில் எதிர்கால திட்டங்களை நோக்கிய முன்னேற்ற பாதைகள் உங்களுக்கு தெரிய போகிறது. மேஷ ராசி பக்தர்களுக்கு பல மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மனச்சோர்வுக்கும் உடல் சோர்வுக்கும் இடம் கொடுக்காதீங்கோ, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருக்கிறது, ஆதித்த ஹிருதயம் பாராயணம் பண்றது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாட்டுகள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்தகொடிகளே, ரிஷப ராசி பக்தகொடிகளுக்கு இந்த டிசம்பர் மாதமானது பொறுமை, நிதானத்தோட செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள், எதிலும் பொறுமை எதிலும் நிதானம், இறைவனை பரிபூர்ணமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மாதமா நீங்க திட்டமிடுறது அனுகூலத்தை கொடுக்கும். லாபஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையா தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. குடும்பத்துல யார் எதை சொன்னாலும் பொறுமை மௌனத்தை பின்பற்றது பல பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாற்றும். உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனாலே கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையா தவிர்த்துடுங்கோ. கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. வாத பிரதிவாதங்களை முழுமையா தவிர்த்துட்டு விட்னஸ் சிக்னேச்சர் போடுறத முழுமையா தவிர்க்கிறது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோட சிந்தனை பண்ணி செயல்படுறது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். ரிஷப ராசி பக்தபடிகள்
பிரதோஷத்துல விரதம் இருக்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். மேன்மை மிக்க மிதுன ராசி பக்தகொடிகளே, மிதுன ராசி பக்தகொடிகளுக்கு இந்த டிசம்பர் மாதமானது அபரிமிதமான அனுகூலங்களை கொடுக்க போறது. குறிப்பாக டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதியானது அபரிமிதமான அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய வெற்றி தினங்களா அமைய போறது. சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தம ஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் வெற்றியை கொடுக்க போறது. இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் அட்டம ஸ்தானாதிபதி சப்தம ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்துல குறிப்பா கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மிதுன ராசி பக்தகொடிகளுக்கு இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதியானது அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. எதையும் சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் கிடைக்க போறது. சாதிக்கக்கூடிய தனி சிந்தனைகள் வெற்றி மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இரண்டாவது பகுதியில பொறுமை நிதானத்தை பின்பற்றது நல்லது. மிதுன ராசி பக்தகொடிகள் பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல் பாட்டுகள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகொடிகளே, கடக ராசி பக்தகொடிகளுக்கு பலவிதமான சிந்தனைகள் ஆள் மனதில் தோன்றது. உங்களது ராசிக்கு சட்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சட்டம ஸ்தானத்துல சஞ்சரிச்சாலும் குரு பகவானுடைய பார்வையானது அபரிமிதமான அனுகூலங்களை உங்களுக்கு கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு சட்டம ஸ்தானத்துல மந்த காரகன் சஞ்சரிக்கும் பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் கிடைக்க போறது. சஷ்டம ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே வெளியூர் தகவல்கள் வெளிநாட்டு தகவல்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் தனஸ்தானாதிபதி பஞ்சம ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. குலதெய்வத்தினுடைய திருநாமாவை ஒரு நாளைக்கு 27 முறை எழுதுறது அனுகூலத்தை கொடுக்கும். அந்த இறைவனுடைய திருநாமாவை ஜபம் பண்றது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்தகொடிகளே, சிம்ம ராசி பக்தகொடிகளுக்கு பல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைய போறது. பஞ்சம ஸ்தானாதிபதி பஞ்சம ஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது லாபஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறது பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போறது. சில இளைஞர்கள் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும்னு கடுமையா முயற்சி பண்ணுவாங்க. கடுமையா முயற்சி பண்ணி ஒரு நல்ல வேலை கிடைச்சோன்ன ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு கவலைப்படுறேன். இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல உங்களது ராசி நாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது வேலை வலுக்கள் கூடுதலாக இருந்தாலும் உங்களது அனுபவமானது அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க போறது. முயற்சி திருவினையாக்கும் என்ற சிந்தனையோட செயல்படுங்கோ. சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்துல 6 மணி முதல் 7 மணிக்குள்ள நமஸ்காரம் பண்றது, சூரிய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, சிவபெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்தகொடிகளே, கன்னியா ராசி பக்தகொடிகளுக்கு இந்த மாதமானது அபரிமிதமான அனுகூலங்களை கொடுக்க போறது. குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் கடுமையான வேலை பலுக்களை சந்திக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும்
இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதியானது கன்னியா ராசி பக்தர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க போறது. பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. புதன்கிழமையில விரதம் இருங்கோ. முயற்சியை முடுக்கி விடுங்கோ. தளர்ச்சியை தவிர்த்து விடுங்கோ. நல் வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசி பக்தகுடிகளுக்கு இந்த மாதத்துல பொருளாதார மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது. இந்த மாதத்துல முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது உங்களது முயற்சிகள் தொடர் முயற்சிகளாக அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான சிக்கனங்களை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்த காரகன் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பலிச்சிட போறது. தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. உங்களது சிந்தனைகள் யாவும் பலவிதமான குழப்பங்கள்ல இருந்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்துறது, தியானம் பண்றது, குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசி பக்தகுடிகளுக்கு மனதுக்குள்ள பலவிதமான சிந்தனைகள். குரு பயிற்சிக்கு பிறகு நமக்கு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாளே, ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கள். இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா பகவான் அனுகிரகம் பண்றார், ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் மாற்றங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிரகங்கள் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கிறது அப்படிங்கக்கூடிய சிந்தனையானது அனுகூலத்தை கொடுக்கும். இந்த மாதத்துல உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் தனஸ்தானத்துல மந்தகாரகன் கேது பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதும் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையா தவிர்க்கிறது நல்லது. மனதுல சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் தோன்றினாலும் அந்த எதிர்பார்ப்புகளை நோக்கி உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கோ. உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது மனதில பலவிதமான சிந்தனை சிதறல்கள் ஏற்பட்டாலும் தெய்வ வழிபாடு உங்களது பிரார்த்தனைகள் தியானம் அனுகூலத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி பக்தபடிகள் ஞாயிற்றுக்கிழமையிலையும் தேய்பிறை அட்டமையிலையும் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுறது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை மிக்க தனுர் ராசி பக்தபடிகளே, தனுர் ராசி காரர்களுக்கு இந்த மாதத்துல ரொம்ப பொறுமை ரொம்ப நிதானம் இவைகளோட செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு. தனு ராசி பக்தகுடிகளுக்கு உங்களது ராசியிலேயே குரு பகவான் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல 25, 26, 27 தேதியில 6 கிரகங்கள் சஞ்சரிக்க போறது. அதனுடைய சிறப்புகளையும் மாற்றங்களையும் நாம் என்ன செய்யணும் என்ன தவிர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு தனி பதிவில் நாம் சிந்திப்போம். இருந்தாலும் தனு ராசி பக்தகுடிகள் இந்த மாதத்தை ஒரு எச்சரிக்கை மாதம் அப்படின்னு சிந்தனை பண்ணுறது நல்லது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது செலவுகளை முழுமையா தவிர்க்கிறது நல்லது. செலவு செய்யும் போது முக்கியம் மிக முக்கியம் மிக மிக முக்கியம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி செயல்படும் பொழுது உங்களது தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முடியும். இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல வித்யா காரகன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது.
இருந்தாலும் சப்தமஸ்தானத்துல ராகு பகவானும் உங்களது ராசியிலேயே கேது பகவானும் சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தினுடைய 25-26 தேதிகள்ல நீங்க கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் பொறுமை, கூடுதல் நிதானத்தோட செயல்படுங்கோ. உங்களது ராசியில 6 கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது 6 கிரகங்களும் ராகு பகவானுடைய பார்வையில விழறதுனாலே கூறிய ஆயுதங்களை கையாள்வதை முழுமையா தவிர்க்கிறது நல்லது. தனுர் ராசி பக்தகோடிகள் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல் வாட்டுக்கள். மகத்தானே மகர ராசி பக்தகோடிகளே, மகர ராசி பக்தகோடிகளுக்கு இந்த டிசம்பர் மாதமானது ஒரு வித்தியாசமான அமைப்புகளை காண்பிக்கிறது. உங்களது ராசிக்கு விரைய ஸ்தானத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல 4 கிரகங்கள் சஞ்சரிச்சாலும் லாபஸ்தானத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. நெடு நாளைய உங்களது தொழில் ரீதியான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. மனதில் இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தெளிவு கிடைக்க போறது. இருந்தாலும் இந்த மாதத்துல பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. செலவு செய்யும்போது மிக மிக பொறுமையோட செயல்படுங்கோ. தேவையில்லாத செலவுகளை முழுமையா தவிர்க்கிறது நல்லது. மகர ராசி பக்தபடிகள் சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாட்டுகள். குணம் மிக்க கும்ப ராசி பக்தபடிகளே, கும்ப ராசி பக்தகோடிகளுக்கு இந்த டிசம்பர் மாதமானது ஒரு வெற்றி மாதமா அமைய போறது. குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதி அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் உங்களது ராசியின் நாதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் கூடவே கேது பகவான் சஞ்சரிக்கிறதும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது. இந்த 25, 26, 27 தேதிகளில் 6 கிரகங்கள் சேர்க்கையானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு கவலைப்பட்டுருக்கீர்கள். ஆனால் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் 6 கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய உயரிய சிந்தனையோட செயல்படுறது அனுகூலத்தை கொடுக்கும். கும்ப ராசி பக்தபடிகள் ஒரு முறை கும்பகோணம் சென்று கும்பகேஸ்வரரை தரிசனம் பண்றது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாட்டுகள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீனராசி பக்தபடிகளே, மீன ராசி பக்தபடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகள் மாற்றங்களை கொடுக்க போறது. உங்களது ராசி நாதன் தசமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். தொழில் ரீதியான உங்களது சிந்தனைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கோ. கடினமா உழைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். தந்தை மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட வாத பிரதிவாதங்களே முழுமையா தவிர்க்கிறது நல்லது. உங்களது கடமைகள்ல மட்டும் சிந்தனையை செலுத்துறது அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். நல் வாட்டுகள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிச்ச குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நலவட்டும். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.